எல்லாருக்கும் வணக்கம். மிருதன் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. இது வந்து ஒரு புது ஜானர் இந்த படம். இத்தனால் ஏன் எடுக்கல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. இந்த ஜானர் அது வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. நம்ம டைரக்டர் சக்தி ராஜன் அவருக்கு தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு முதல்ல. அண்டு அதுக்கு ஒரு தனி காட்ச் வேணும். ஸோ அதுக்கு வந்து அவருக்கு முதல்ல வந்து எங்கள் ஹோல் டீம் பாராட்டணும். அண்டு இந்த ஒரு தைரியம் வந்து வெறும் தைரியம் அளவில் இல்லாமல் அதை வந்து செயலாக்கம் அளவில் கொண்டு வந்தது வந்து அவர் தான். ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு டஃப்பான ஃபில்ம். இன் சென்ஸ் இது வந்து ஃபுல் ஆக்ஷன் ஃபில்ம். அண்டு இது வந்து புது ஜானர். இதில் வந்து எப்படி வந்து திரைக்கதை அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான். ஸோ அந்த வகையில் வந்து அவரை வந்து நமக்கே உரிய இந்தியன் எமோஷன்ஸை வச்சு அழகாக அந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருந்தார். ஸோ அவர் வந்து முதல்ல என்கிட்ட ஸ்க்ரீன் பிளே சொன்னப்போ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இப்போது தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து எல்லா ஒரு நியூனஸையும் விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப எவிடென்ட்டாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது அந்த எண்ணம் கரெக்டுன்றது வந்து தோணிகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பெரிய உழைப்பு இருக்குது. எல்லா ஹோல் டீமுடைய பெரிய உழைப்பு இருக்குது. ஈவன் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஆரம்பித்து இன்னும் சீஃப் டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்தில். அண்டு இது வந்து ஒரு சாதாரண கஷ்டம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் 9:00 ஷார்ட் வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் நைட்டு ஒரு 12 மணிலேருந்தே இந்த மேக்கப் வேலைகள் தொடங்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து நம்ம ஊர்லேருந்து தான் எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் அதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து யாரையுமே கூப்பிடல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 மேக்கப் ஆர்டிஸ்ட் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பர்ஸில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு. அவனுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அவனை சேர்த்து வச்சுருங்களா? ஐம்பது ஃபைட்டர்ஸ் டெய்லி, அதுக்கப்புறம் ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லோரையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து ஒரு 900 பேர் வந்து அன்றைக்கி இருந்திருப்பாங்க செட்டில். ஸோ இது வந்து பெரிய ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க். அண்ட் எங்கள் ப்ரொடியூசருக்கு தான் நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஒரு கேமரா கேட்டாலுமே ரெண்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் தான். ஸோ இது வந்து இந்த டீம் அழகாக அமைஞ்சுது. அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கான எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. இருக்கிற ஒரே உணர்ச்சி ஒரு ஆழ்ந்த பசி. சிமான் சார் அவரை பற்றி வந்து சொல்லவே வேணாம். ஆல்ரெடி ஒரு காம்போ நாங்கள் வந்து ஹிட் காம்போ கொடுத்துருக்கோம். இது அதை விட பெரிய ஹிட்டாக இருக்கும். ஆல்ரெடி சாங்ஸ் பெரிய ஹிட் ஆகிருக்கு. பெரிய சந்தோஷம். அண்டு லக்ஷ்மி மேனன் இந்த படத்தை வந்து நானும் அவங்களும் முதல் தடவை நடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்போ வந்து ஃபஸ்ட் டே பார்த்தப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நாங்கள் பேசிக்கல. அப்படி போக போக ஷூட் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் எங்கள் டீம் மொத்தம். ஸோ வந்து அதில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். அண்டு எது வேணால் பேசலாம் அவங்கக்கிட்ட. அப்படி ஒரு ஜாலியான ஒரு டைப் தான். அண்ட் ஷார்ட்டுன்னு வந்துட்டால் அப்படியே மாறிடுவாங்க, கலக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இருக்கணும்னா. ஸோ அவங்க சக்ஸஸ் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மிருதன் படம் அவங்களுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ணன் பர்ஸில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அவனுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அவனை சேர்த்து வச்சுருங்க. ஒரு லவ்லி டீம் எஃபர்ட். அண்ட் ஐ ஹேட் ஃபன் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். ஏன்னா இது ஒரு 104 வேலையை வந்து 55 நாளில் முடிச்சிருக்கோம் இந்த படத்தை வந்து. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாஸ்க். காலைல 7 மணிக்கே ஷார்ட் ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் பெரிய காரணம். எங்கள் டைரக்டர் சக்தி ராஜன் அவருக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்து இந்த படம் மூலியமாக அமையும்னு நான் வேண்டிக்கிறேன்.